சக்சஸ் டிவி நேயர்களுக்கு திருக்குறள் தொண்டன் தமிழ் தாயகனின் அன்பான வணக்கங்கள். அன்புக்குரிய நேயர்களே, அரசியலில் சீர்கேடு, சமுதாயத்தில் சீர்கேடு, இயற்கை சீர்கேடு, எங்கும் எதிலும் உலகம் முழுவதும் சீர்கேடுகள். மக்கள் எல்லாம் இவையெல்லாம் அறிந்து விழிப்புணர்வு இருந்தும் உணர்ந்தும், ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய அடக்குமுறையால், ஆளுமை தரமின்மையால், ஆளுமை சீர்கேட்டால் மக்கள் எல்லாம் இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு இவற்றின் தாக்கங்களிலே தாக்குண்டு தன்னுடைய வாழ்வு சீரமைக்கப்படாமல் சீர்கெட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. இதையெல்லாம் எல்லோரும் பொறுத்து கொண்டு போனால் நாம் என்றைக்கு தான் சீரமைப்பது? அதற்கான ஒரு களம் தான் மக்கள் நல கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். ஐயன் திருவள்ளுவர் பெருமான் காட்டிய அறவழியிலே நேர்மையான அரசியல் களம், உண்மையான உணர்வுள்ள அரசியல் களம், உழவின் அடிப்படையிலே நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான அரசியல் களம், ஏழை எளிய அடித்தட்டு மக்களை மேம்பட செய்வதற்கான அரசியல் களம், இத்தகைய உணர்வும் பற்றும் உண்மையும் அன்பும் அரவணைப்பும் நேர்மையும் உள்ள இளைஞர்கள், பெரியோர் சான்றோர் என அனுபவம் வாய்ந்த அத்தனை பேர்களும் இதிலே இணைந்து வருகிறார்கள், பொறுப்பேற்று வருகிறார்கள். மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஒரு 12 மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். அவர்கள் நல்ல திறன் வாய்ந்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், உண்மையும் உணர்வும் அறவழியும் பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், பெரியோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்களுடைய இயக்கத்திலே, எங்களுடைய கட்சியிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆக இத்தகைய அரசியல் களத்தை நாங்கள் உருவாக்கி நாட்டையும் நாட்டு மக்களையும் சமுதாயத்தையும் மேலோங்க செய்ய வேண்டும். அந்த கெட்ட அரசியலை, அரசியல் மோகம், பதவி மோகம், முறைகேடான அரசியல் இவற்றையெல்லாம் களைந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், நாட்டை வளப்படுத்த வேண்டும், நாட்டை சீரமைக்க வேண்டும், எல்லா உரிமைகளையும் மக்களுக்கு வழங்க வேண்டும், மக்கள் ஒவ்வொருவரும் குறையின்றி வாழ வேண்டும், ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கிலே எங்களுடைய அமைப்பு செயல்படும். நாங்கள் விரைவிலே தேர்தல் ஆணையத்திலே எங்களுடைய கட்சியை பதிவு செய்ய இருக்கிறோம். அதற்கான பணிகள் முனைப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் இயக்கத்திலே பல இயக்கங்களை சேர்ந்த அன்பர்கள், அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், முன்னோடிகள் எல்லாம் எங்களுடைய கட்சியிலே இணைந்து வருகிறார்கள், கை கொடுக்கிறார்கள், வலிமை சேர்க்கிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, கல் வலிமையானதுதான், ஆனால் அந்த கற்கள் சிறு சிறு கற்களாக இருக்கின்ற பொழுது எதிரிகள் காலால் தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு, மிதித்து நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தி வருகிறான். நாம் வலிமையானவர்கள், நமக்கு விழிப்புணர்வு இருக்கிறது, உண்மை தெரிகிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் நாம் நம்முடைய வலிமை மட்டும் சிறிதாக இருக்கிறது. எனவேதான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மை அடிமட்டத்திலே தள்ளி மிதித்து விட்டு, புறம் தள்ளிவிட்டு தங்களுடைய அந்த சீர்கெட்ட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நாம் எல்லாம் சிறு சிறு கற்களாக சிதைந்து கிடக்காமல் குவியலாக குவிந்தால், மலையாக எழுந்தால், நாம் வலிமை பெற்று எழுந்தால் அவர்கள் எல்லாம் நம்மை திரும்பி பார்ப்பார்கள், நம்மை கண்டு ஒதுங்கி செல்வார்கள், நாம் அவர்களை ஆளுகின்ற நிலைமை வரும். அத்தகைய நல்ல நாட்டுக்கு நலம் தரும் நல்ல அரசியலை உருவாக்க வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் 2 உலகப் போருக்கு பிறகு, எத்தனையோ நாடுகள் விடுதலை பெற்ற பிறகு எத்தனையோ முன்னேற்றம் கண்டு இன்று தரமான வலிமையான வல்லரசு நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் அன்று முதல் இன்று வரை இந்தியா அதே நிலையில் இருந்து இன்னும் சொல்ல போனால் கடைநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் காரணம் அரசியல் தரம் கெட்ட அரசியல்வாதிகள், அறமற்ற அரசியல், சீர்கெட்ட அரசியல், முறைகேடான ஆளுமை. உண்மையும் உணர்வும் உள்ள தோழர்கள், எங்களோடு இணையுங்கள், நாம் ஒருங்கிணைந்து பயணிப்போம், வலிமை சேருங்கள், நாம் வலிமை பெற்று எழுவோம், நம்மை நாளே நம்மை நாமே ஆளுவோம், நல்லதொரு அரசை உருவாக்கும்.
உருவாக்குவோம். நம் உரிமையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். கொடியவர்கள் நம்மை ஆளக்கூடாது, தீயவர்கள் நம்மை ஆளக்கூடாது. நம்மை நாமே ஆள்வதற்கு உரிமை இருக்கிறது. எழுங்கள், உணவு பெற்று வாருங்கள். இளையோரே, கை கொடுங்கள், வலிமை சேருங்கள், துணை நில்லுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.